வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் வாங்குறப்ப கொஞ்சம் கனமான விரிசல் இல்லாத பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழுப்பூச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீழே கொஞ்சம் காம்பு விட்டுட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மசாலா போட்டு வறுக்கிறப்ப பூ உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா அதில் பூச்சி புழு இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது நல்லா நமக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம வேக வைக்க வேண்டாம், நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். சோம்பு, அதோடு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். அதோடையே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 வெள்ளைப்புடு இதை நம்ம இதோடையே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. தாளிக்க கறிமசால் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கறிமசால் பொடி சேர்க்குறப்ப நமக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இது 1 நிமிஷம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காலிஃப்ளவரை சேர்க்குறப்ப மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம பரட்டி விட்டாச்சு. இப்போ மிக்சி கழுவுன தண்ணி பார்த்திங்கன்னா காட்டம்பருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வற்றி ட்ரை ஆகி வரட்டும். காலிஃப்ளவர் நமக்கு நல்லா வெந்து இருக்கணும், அதே சமயம் குழையாமலும் இருக்கணும். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வற்றிச்சு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பெரட்டி பெரட்டி விட்டு எடுக்கணும். ஆனால் அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். கீழே கடாயில் கொஞ்சம் பிடிச்சாலும் பரவாயில்ல. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்து நல்லா ரோஸ்ட் ஆனவொன்னு தான் அதை இறக்கணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு பூ உடையவே இல்லை, ஆனால் ரோஸ்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி செஞ்சோம்னா தான் காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.